கிருஷ்ணகிரியில் ராணுவ வீரர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ள ஆளுநர் மாளிகைக்கு திமுகவின் செய்தி தொடர்பாளர் இணைச் செயலர் கண்டனம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பிரபு கடந்த 8ஆம் தேதி தனது வீட்டின் அருகே இருந்த குடிநீர் தொட்டி அருகே துணி துவைத்துக் கொண்டிருந்தார். இதை கண்டித்த திமுக கவுன்சிலர் சின்னசாமிக்கும் பிரபுவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து சின்னசாமி தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பிரபுவின் வீட்டிற்கு சென்று அவரை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த பிரபு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்ட விவகாரம் தமிழக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பான புகாரின் பேரில் சின்னசாமி மற்றும் அவரது மகன் ராஜபாண்டி உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். அதே நேரம் இந்த கொலையில் அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை எனவும் தனிப்பட்ட மோதல் காரணமாகவே இந்த சம்பவம் நேர்ந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணுவ வீரர் கொலையை கண்டித்தும் சென்னை சேப்பாக்கத்தில் பாஜகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை ஆளுநர் ரவியை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சந்தித்து கிருஷ்ணகிரியில் ராணுவ வீரர் திமுக பிரமுகரால் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ள சமீபத்திய குறைபாடுகள் குறித்தும் உரிய நடவடிக்கை கோரியும் புகார் அளித்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளது. அதில் ஆளுநரை முன்னாள் ராணுவ வீரர்கள் சிலர் சந்தித்து திமுக கவுன்சிலர் தலைமையிலான ஆயுத கும்பலால் ராணுவ வீரர் எம் பிரபு கொடூரமாக கொல்லப்பட்டது குறித்தும் மாநில சட்ட அமலாக்க அமைப்பின் மெத்தன நடவடிக்கை குறித்தும் கூட்டு வேதனையை பகிர்ந்து கொண்டனர். உண்மையில் இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்று தெரிவித்திருந்தது. மேலும் இந்த ட்விட்டர் பதிவை பிரதமர் நரேந்திர மோடியின் அலுவலகம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அலுவலகம் ஆகியவற்றுக்கு டேக் செய்யப்பட்டுள்ளது. ஆளுநரின் இந்த பதிவுக்கு திமுகவினர் பலரும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் இது தொடர்பாக ட்வீட் செய்துள்ள திமுக செய்தி தொடர்பாளர் இணைச் செயலர் சரவணன் அண்ணாதுரை, இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து சொல்லுவது உங்கள் வேலை இல்லை, தமிழ் மக்களின் பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் அச்சுறுத்தல் தரும் விதமாக பேசியவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் நடந்து கொண்டது வெட்கக்கேடானது என விமர்சித்துள்ளார்.